வைகுண்டபதி தன்னில் ஆதிசேஷன் வைதேகி ராமனு கோர் இளக்குமணன் வைகுண்டபதி தன்னில் ஆதிசேஷன் வைதேகி ராமனு கோர் இளக்குமணன் கீதை சொன்ன கண்ணனுக்கோ பலராமன் கீதை சொன்ன கண்ணனுக்கோ பலராமன் எங்கள் கோதைக்கும் மன்னனான ராமானுஜன் கோதைக்கும் மன்னனான ராமானுஜன் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் திருப்பெரும் புதூரில் அவதரித்தான் திருப்பெரும் புதூரில் அவதரித்தான் திருக்கச்சி மாநகரில் சேவை செய்தான் திருப்பெரும் புதூரில் அவதரித்தான் திருக்கச்சி மாநகரில் சேவை செய்தான் திருவரங்க செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் திருவரங்க செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் திருமலையப்பனுக்கு சங்காழி கொடுத்தான் திருவரங்க செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் திருமலையப்பனுக்கும் சங்காழி கொடுத்தான் எங்கள் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த வாரமானது மகான்களுக்கு சமர்ப்பணமாக இருக்கு. தெற்கு பிரதேசத்தில் கணக்கில் அடங்காத சாதுக்களும் சந்துக்களும் மகான்களும் அவதரித்தார்கள். அப்படி மண்ணின் மைந்தனாக பல விஷயங்களை ரொம்ப அழகாக திருத்தி வாழ்வில் வைணவம் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர்த்தி காட்டிய மகான் யாரு அப்படின்னு பார்த்தா ராமானுஜர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இறைவன் சொல்கின்றார், எப்பொழுது எல்லாம் தர்மம் அழிகின்றதோ அதர்மம் தலை ஓங்குகின்றதோ அப்பொழுது எல்லாம் அவதரிப்பேன்னு சொல்கிறார். அப்படி இறைவன் அவதரிச்சின்றிருப்பேன்னு சொல்கிறார். நான் ஒரு தரம் தான் அவதரிப்பேன்னு சொல்லி முடிக்கல, சம்பவாமி யுகே யுகேங்கிறார். எத்தனை யுகங்கள் வந்தாலும் சரி நான் அவதாரம் பண்ணிகிட்டே தான் இருப்பேங்கிறார். அப்படி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆதிசேஷனுடைய ஹம்சமாக பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூரணமான அனுகிரகத்தினால் அவதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜகதாச்சாரியன் திரு ராமானுஜர் அவர்கள். ஸ்ரீ ராமானுஜர் அவ அப்பாவும் அம்மாவும் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணி அப்படி அவதரித்தவர் தான். ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் இவருடைய திரு அவதாரமானது நிகழ்ந்தது. திரு அவதாரம் ஸ்ரீபெரும்புதூரில் கைங்கரியங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாளிடத்தில். இப்படி ராமானுஜர் அதற்கப்புறம் ஸ்ரீரங்கம் பிரவேசம் பண்ணினார். அங்கு இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் திருத்தி வைத்தார். திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்காழி கொடுத்தார் அப்படின்னு இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ விஷயங்கள் பண்ணினார் ராமானுஜர். வைணவம் அப்படின்னு சொன்னால் அது இன்று தலை ஓங்கி இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் ராமானுஜர். ஏன், ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நாம் சொன்னாலே நம் நினைவில் உடனே வரக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தா ஜகதாச்சாரியன் ராமானுஜர் அவர்கள் தான். அவர் உபதேசித்த அந்த நாராயண மந்திரம் அஷ்டாட்சரத்தை நாம் அனைவரும் சொல்லி இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவோமாக. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.